Corona Kalatilum, Mudali de Kala Irpadil, Tamadaka Munanigil Vuladaka, Tony Mudalavichur open his album, Tervitu Villa. தமிழக சட்டப்பேரவையில் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தவர் இதனை தெரிவித்தார். மேலும் நீர்வளத்துறைக்கு 6453 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டவர். உள்ளாட்சி துறைகளுக்கு 22218 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 2021-22 ஆண்டில் சத்துணவு திட்டத்திற்கு 1953.98 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் புதியதாக தொடங்கப்பட்ட மினி கிளினிக்குகளுக்கு 144 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய பல்வேறு நிதியை மத்திய அரசு வரைந்து விடுவிக்கும் அப்போது வலியுறுத்தப்பட்டது. தமிழக சுகாதாரத்துறைக்கு 19420 கோடி ரூபாய் நிதியும் தமிழ்நாடு தோல் முதலீட்டு கழகத்தை வலுப்படுத்த இடைக்கால பட்ஜெட்டில் 300 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழக மின்சாரத்துறைக்கு 7217 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 15.25 லட்சம் விவசாயிகளுக்கு 1715 கோடி நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது. நீர்வள ஆதாரத்துறைக்கு 6453 கோடி ரூபாயும் குடிநீர் திட்டத்திற்கு 3016 கோடி ரூபாயும் 2021-22 ஆண்டில் நிதித்துறைக்கு 1437.82 கோடி ரூபாய் நெடுஞ்சாலைத்துறைக்கு 6023.11 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் நலத்திட்டங்களுக்கு இடைக்கால பட்ஜெட்டில் 688.48 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இளைஞர்கள் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறைக்கு 229.37 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். நம்பியாறு இணைப்பு திட்டம் 2022 மார்ச் 31க்குள் முடிக்கப்படும் என்ற நிதியமைச்சர் அருட்பெருஞ்சோதி வள்ளலார் காரைக்கால் அம்மையார் பெயரில் விருதுகள் தோற்றுவிக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழர்களின் முக்கிய விழாவான தைப்பூசம் பொது விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார்.